முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் நிறைவேற்றப்பட்ட நான்கு தீர்மானங்களும் சசிகலா குடும்பத்தை கொந்தளிப்பில் ஆழ்த்தியுள்ளன ஜெயா டிவியை கைப்பற்றும் முயற்சி ஒரு காலும் நடக்காது என்னை மிரட்டி பணிய வைக்க ரெய்டு பயத்தை காட்டுகிறார்கள் இதற்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் என குடும்ப உறவுகளிடம் கொதித்திருக்கிறார் ஜெயா டிவி நிர்வாகி விவேக் ஜெயராமன் அதிமுக தலைமை கழகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சசிகலாவின் பொதுச் செயலாளர் நியமனத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரி அதிகரிக்காத நிலையில் தினகரனால் அறிவிக்கப்பட்ட நியமனங்கள் அனைத்தும் செல்லாது என்ற தீர்மானமும் ஜெயா டிவியும் நமது எம்ஜிஆர் நாளிதழும் கழகத்தின் சொத்துக்கள் அவற்றை சட்டரீதியாக மீட்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை எதிர்த்து அறிக்கை வெளியிட்ட ஜெயா தலைமை செயலதிகாரி விவேக் ஜெயராமன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கூடிய சிலர் ஜெயா தொலைக்காட்சியையும் நமது எம்ஜிஆரையும் மீட்க சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானம் இயற்றியுள்ளனர் இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொலைக்காட்சியும் நமது எம்ஜிஆர் நாளிதழும் தனியார் நிறுவனங்கள் யாரும் சர்வசாதாரணமாக உள்ளே புகுந்து கைவசமாக்கக்கூடிய நிலையில் இரு நிறுவனங்களுமே இல்லை இந்த விவரங்கள் தெரிந்திருந்தும் அதிகாரம் கையில் இருக்கிறது என்பதற்காக ஜெயா தொலைக்காட்சியை மீட்கப் போவதாக தீர்மானம் இயற்றியிருப்பது மக்கள் அபிமானம் பெற்ற ஓர் ஊடகத்துக்கு விடப்பட்டிருக்கும் பகிரங்க மிரட்டலாகத்தான் தெரிகிறது இருப்பினும் இந்த மிரட்டல்களை நெஞ்சுறுதியோடு எதிர்த்து நிற்போம் என காட்டமாக விமர்சித்திருக்கிறார் விவேக்கின் கோபம் குறித்து நம்மிடம் பேசி மன்னார்குடி குடும்ப உறவினர் ஒருவர் கூறுகையில் சசிகலா குடும்பத்திலேயே மிக அமைதியானவர் விவேக் வர்த்தகத்தை மட்டுமே முழு நேரமாக கவனித்து வருபவர் அரசியல் சர்ச்சைகளுக்கு அவர் இடம் கொடுத்ததே கிடையாது ஆர் கே நகர் தேர்தலில் தினகரன் போட்டியிட்ட போது மறைமுகமாக தேர்தல் வேலைகளை பார்த்தார் திகார் சிறையில் தினகரன் இருந்தபோது நாஞ்சில் சம்பத் நடத்திய பொதுக்கூட்டங்களை தொடர்ந்து ஜெயா டிவியில் ஒளிபரப்பினார் இதன் பிறகு மதுரை மேலூரில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தினார் இந்த கூட்டத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனித்தார் விவேக் அது மட்டுமின்றி அமைச்சர்களின் ஊழல் முறைகேடுகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறது ஜெயா டிவி இதையெல்லாம் கொதித்து போய்த்தான் ஜெயா டிவியை கைப்பற்றுவோம் என தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளனர் இந்த தீர்மானம் வெளியில் வந்த நேரத்தில் முதல்வர் பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசுகிறேன் என கிளம்ப தயாரானார் விவேக் அவரை சமாதானப்படுத்தவும் மிக கடுமையான விமர்சன அறிக்கையை தயாரித்தார் அதில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டன அவரது கோபத்துக்கு தினகரன் எதிர்ப்பு காட்ட மாமா என்று அழைத்தவர் அந்த நிமிடத்தில் என்ன சார் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வெளிப்படையான மிரட்டல் வரும்போது அமைதியா இருக்க முடியாது சார் என கொதித்திருக்கிறார் இறுதியில் சில திருத்தங்களுக்கு பிறகு அறிக்கை வெளியானது என விவரித்தவர் சில நாட்களுக்கு முன்பு வரையில் அமைச்சர்களுக்கு எதிராக செய்தி வெளியிடாமல் ஜெயா டிவி அமைதியாகத்தான் இருந்தது தினகரனை நீக்கிய பிறகுதான் வலுவாக களம் இறங்கினர் இதுவரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எந்த செய்தியையும் அவர்கள் வெளியிடவில்லை இந்நிலையில் அவருடைய கொடும் பாவை எரிப்பு செய்தியை ஜெயா டிவி வெளியிட்டது ஆட்சியில் உள்ளவர்களோடு நேரடியாக மோதவும் அவர்கள் தயாராகிவிட்டனர் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வெற்றிவேல் எம்எல்ஏவிடம் பேசிய கொங்கு அமைச்சர் ஒருவர் அந்த குடும்பத்திலேயே அந்த தம்பிதான் அமைச்சர் வர் எல்லாருமே அவர் மீது பாசம் வைத்துள்ளனர் கொஞ்ச காலம் ஜெயாடிவியை அடக்கி வாசிக்க சொல்லுங்கள் என கூறியிருக்கிறார் இதை பெங்களூரு சென்றபோது சசிகலாவிடம் கூறியிருக்கிறார் வெற்றிவேல் இதனை கேட்ட விவேக் என் மீது உள்ள பாசத்தில் அவர்கள் கூறவில்லை என்னை அவர் மிரட்டியிருக்கிறார் இது கூடவா உங்களுக்கு தெரியவில்லை இந்த மிரட்டல் எல்லாம் என்னிடம் செல்லுபடியாகாது என கூறுங்கள் என சிரித்துக் கொண்டே கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி போட்ட தீர்மானத்துக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்திருக்கிறார் விவேக் லீகல் நோட்டீஸ் இப்போதைக்கு அனுப்ப வேண்டாம் என குடும்ப உறவுகள் கூறியுள்ள உள்ள நிலையில் ஜெயலலிதாவே ஒருமுறை பேசும்போது ஜெயா டிவி என்பது அதிமுகவின் ஆதரவு சேனல் என கூறியிருக்கிறார் ஜெயா டிவியின் பங்குகளில் பெரும்பகுதி சசிகலாவிடம் இருக்கிறது ஆட்சியில் உள்ளவர்களால் அதை கைப்பற்ற முடியாது எனவேதான் விவேக்கை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகின்றனர் இரண்டாயிரம் கோடி மதிப்புள்ள ஜாஸ் சினிமாஸின் வரவு செலவை குறிவைக்க தொடங்கியுள்ளார்கள் என்னதான் கணக்கு வழக்குகளை சரியாக கையாண்டாலும் சிறிய சிறிய விஷயங்களை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும் மீண்டும் தினகரன் மீது கைவைத்தால் அரசியல் பழிவாங்கல் என்பது அதனால்தான் விவேக்கை குறிவைக்கிறார்கள் மோகனராவ் பெயரை கெடுத்தது போல விவேக் ஜெயராமனையும் அவமானப்படுத்தும் முடிவில் அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு வாரமாக ரெய்டு நடக்கப் போகிறது ஐ அதிகாரிகள் சென்னை வந்துள்ளனர் என பீதியை கிளப்பி வருகிறார்கள் என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்ற மனநிலையில் இருக்கிறார் விவேக் என்றார் விரிவாக மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்